திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் கல்லூரி மாணவர் கிளையும் ஜமால் முகமது கல்லூரியின் கணிதத்துறையும் இணைந்து நடத்தும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இணையவழி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று 17ஆம் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. சட்டம் சார்ந்த என்னென்ன படிப்புகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நடைபெறவிருக்கிறது. அதனை பற்றி விவரிக்க டாக்டர் எஸ் முருகேசன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கவர்மெண்ட் லா காலேஜ், திருச்சிராப்பள்ளி, அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் ஜமால் முகமது கல்லூரியின் கணிதத்துறையும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கான அடுத்தது என்ன படிப்பது என்பது குறித்த இந்த நிகழ்வில் சட்டம் சார்ந்த படிப்பு, சட்டம் சார்ந்த வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாட அழைத்தமைக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கடந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் என்பது அரசு சட்ட கல்லூரிகளிலும், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள சீர்மிகு சட்டப்பள்ளியிலும், தேசிய சட்டப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் உள்ள தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாகவும், இன்னும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் அளிக்கப்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இங்கு வழங்கப்படக்கூடிய இரண்டு வகையான சட்ட படிப்பில், 5 ஆண்டு சட்டப்படிப்பில் சேருவதற்கான தகுதியுடையவராகிறார்கள். 3ஆண்டு சட்டப்படிப்பு ஏற்கனவே ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றவர்கள், இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் பயிலக்கூடிய படிப்பாகும். இந்த 5ஆண்டு சட்டப்படிப்பில் தமிழகத்தில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு இணைவிற்கு உட்பட்ட அரசு சட்ட கல்லூரிகளில் மொத்தமாக ஏறத்தாழ 1500 இடங்களும், 3ஆண்டு சட்டப்படிப்பில் இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக இணைவிற்கு உட்பட்ட அரசு சட்ட கல்லூரியில் சுமார் 1600 இடங்களும் உள்ளன. இது தவிர சீர்மிகு சட்டப்பள்ளி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சுமார் 700 இடங்களும் உள்ளன. அனைத்து அரசு சட்ட கல்லூரிகளிலும் BA LLB என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த 5ஆண்டு சட்டப்படிப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மட்டும் BA LLB, BCA LLB, BCOM LLB, BBA LLB என்ற 4 இளநிலை 5ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பும் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு தமிழகத்தில் 12ஆம் வகுப்பில் பெறப்பட்டுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே திறந்த நிலை, அதாவது மருத்துவம் மற்றும் பொறியியல் துறை சார்ந்த படிப்புகளுக்கு எவ்வாறு மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அதே போன்றே இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. இதனை அரசு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக செய்து வருகிறது. இதில் மொழி அல்லாத பாடங்களில் எடுக்கப்பட்டுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில், முன்னுரிமை அடிப்படையில், ஒற்றைச்சாளர முறையில் அவர்களுக்கு சீட்டுகள் வழங்கப்படுகிறது. இது தவிர தேசிய சட்டப்பள்ளியில் சேர வேண்டும் என்றால் தேசிய அளவில் நடைபெறக்கூடிய காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், அதில் அவர்கள் குறிப்பிட்ட மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். அதற்கான தேதிகள் ஏற்கனவே முடிவு பெற்றுவிட்டன. இந்த ஆண்டிற்கான நுழைவுத் தேர்வு, கிளாட் நுழைவுத் தேர்வு நடைபெறக்கூடிய தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் அரசு சட்ட கல்லூரியில் சேர்வதற்கான
விளம்பரம் வெளியிடப்படவில்லை அறிவிப்பு இனிதான் வெளியிடப்படும் அந்த அறிவிப்பு பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள இயலும் ஏனென்றால் அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் அநேகமாக அனைத்து நாளிதழ்களிலும் அது பிரசுரிக்கப்பட்டிருக்கும் அதேபோன்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தில் www.tndalu.ac.in என்ற இணையதளத்தில் வெளியிடுவார்கள் இந்த சட்டம் சார்ந்த படிப்பிற்கு தமிழகத்தில் ஐந்தாண்டு சட்ட படிப்பிற்கு சென்னையில் ஒரு கல்லூரியிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் திருச்சி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் சேலம் தருமபுரி வெள்ளூர் கோயம்புத்தூர் தேனி ஆகிய இடங்களில் அறச்சட்ட கல்லூரிகள் உள்ளன இந்த சட்டம் சார்ந்த படிப்பை படித்த மாணவர்களுக்கு சாதாரணமாக வழக்குரைஞர் தொழில் மட்டும் அல்ல இன்றைய காத்திருக்கின்றன இதே போன்று அறச்சட்ட கல்லூரியில் இளநிலை பட்டம் படித்த பிறகு முதுநிலை பட்டம் படிப்பதற்கும் எல்எல்எம் என்று சொல்லப்படக்கூடிய முதுகலை பட்டம் பெறுவதற்கும் அனைத்து சட்டக்கல்லூரிகளிலும் சிறப்பு பாடங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு பாடத்தை தேர்வு செய்து அதில் முதுகலை பட்டம் பெறுவதற்கு அரசு வழிவகை செய்துள்ளது முதுகலை பட்டம் பெற்றவர்கள் பல்கலைக்கழகத்தின் மூலமாக முனைவர் பட்டமும் பெற இயலும் இங்கு இளநிலை பட்டம் படித்தவர்கள் நிறைய மாணவர்கள் தற்பொழுது அயல்நாடுகளுக்கு சென்று முதுகலை பட்டமும் பெற்று வருகிறார்கள் உலகமயமாக்கலின் ஒரு பகுதியாக மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பன்னாட்டு நிறுவனங்களில் சட்டம் சார்ந்த பணிகளுக்கு சிறப்பாக பயிலக்கூடிய பட்டம் பெற்ற மாணவர்களை நேரடியாக அவர்கள் பணியமர்த்திக் கொள்ளுகிறார்கள் இதேபோன்று பட்டம் படித்தவர்களுக்கு வங்கி சார்ந்த துறைகளில் மற்றும் காப்பீடு நிறுவனங்களின் துறைகளில் நிறைய வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன இன்று நீதிமன்றங்களுக்கு வெளியில் வழக்குகளை தீர்க்கக்கூடிய சமரச முறை மேம்பாடடைந்துள்ளது நிறைய வழக்கறிஞர்கள் குடும்பம் அது சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இசைவு தீர்வு மற்றும் சமரச தீர்வு என்று சொல்லக்கூடிய மாற்று முறை தீர்வங்களிலும் சிறப்பாக பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் உள்ளன அரசு துறையை பொறுத்தவரை நீதிமன்றங்களில் நீதிபதிகளாகவும் அரசு வழக்குரைஞர்களாகவும் இது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் சட்டம் சார்ந்த துறைகளிலும் இந்து அறநிலையத்துறையில் உள்ள இணை ஆணையர் உதவி ஆணையர் போன்ற பணியிடங்களுக்கும் முதல்நிலை செயல் அலுவலர் பணியிடங்களுக்கும் சட்டம் ஒரு அடிப்படை தகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர தொழிலாளர் துறையில் உள்ள சில பணியிடங்களுக்கு சட்டம் படித்திருக்கக்கூடிய நிலை சிறப்பு தகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது அல்லாமல் இந்த சட்டம் சார்ந்த தொழிலை கணவான்களின் கண்ணியமான தொழில் என்று கூறுவார்கள் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக சமூகத்தினுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய நிறைய அரசு சாரா அமைப்புகளிலும் சட்டம் பயின்றவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சாதாரணமாக சட்டம் படிப்பது என்பது முன்பெல்லாம்
ஓகே தேங்க் யூ சார் போதுமா இன்னும் வேற ஏதாவது வேணுமா ஓகே சார் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம் சார் கேளுங்க இது படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து எக்கனாமிக் லெவல் இருக்கணும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுமா எப்படி எனக்கு தெரிந்து அரச சட்ட கல்லூரிகளில் மட்டுமே மிக குறைந்த எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு குறைந்த பயிற்சி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன் ஒரு சுமார் 1500 ரூபாய் ஒரு ஆண்டிற்கு கல்வி கட்டணம் என்ற நிலையில்தான் உள்ளது இதில் பட்டியலினத்தவர்கள் அவர்களுக்கு மற்ற அரசு கலைக்கல்லூரிகள் அனைத்து அரசு கலைவெறி அறிவியல் கல்லூரிகள் வழங்கப்படுவது போல கட்டண சலுகையும் அதே போன்று அரசு அறிவித்துள்ள அனைத்து ஊக்கத்தொகைகளும் எந்தெந்த பிரிவினருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த துறை அந்த பிரிவு மாணவர்கள் அனைவருக்கும் இங்கும் ஊக்கத்தொகை அவர்களுக்கு அரசால் வழங்கப்படுகிறது கலை அறிவியல் கல்லூரிகளை விட குறைந்த செலவு என்றுதான் நினைக்கிறேன் இப்ப வந்து நம்ம எல்எல்பி நம்ம சொல்றோம்ல சார் பேச்சுலர் டிகிரி இது முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டைரக்டா வந்து ஃபீல்ட்ல இறங்கி வேலை பண்ண முடியுமா தட் மீன்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ இந்த கோர்ட்ல எல்லாம் அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா இல்ல எம்எல் சொல்லிடுறேன் இந்த வழக்குரைஞர் தொழில் செய்வதற்கு நீதிபதிகளாவதற்கு பிற துறைகளில் பணியாற்றுவதற்கு சட்ட இளங்கலை படிப்பு தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு மாணவர் சட்ட BA LLB என்று சொல்லக்கூடிய இளங்கலை படிப்பை முடித்த பிறகு அவர் சார்ந்துள்ள மாநிலத்தில் நான் இந்தியா முழுமைக்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்குரைஞர் கவுன்சிலில் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் அவர் தன்னை பதிவு செய்து கொண்டு வழக்குரைஞராக தொழில் செய்யலாம் அநேகமாக ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்று சொல்லக்கூடிய ஓய்வு வயது நிர்ணயிக்கப்படாத தொழில் இந்த வழக்குரைஞர் வழக்காடும் தொழிலாகத்தான் இருக்கும் முதுகலை பட்டம் என்பது சில இடங்களில் கூடுதல் தகுதிகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆக சட்டத்தை பொறுத்தவரை அனைத்து வாய்ப்புகளும் சட்டத்துறையை பொறுத்தவரை இளங்கலை படிப்பே போதுமானதாக உள்ளது கல்லூரிகளில் பேராசிரியர்களாக பணியாற்றுவதற்கு முதுகலை பட்டம் கட்டாயம் தேவைப்படுகிறது முதுகலை பட்டம் பெற்ற பிறகு பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தக்கூடிய தேசிய பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதேபோல் முனைவர் பட்டம் என்பது கூடுதல் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மற்ற கல்வி நிறுவனங்களுக்கு
பல்கலைக்கழக மானிய குழு எங்கெல்லாம் முதுகலை பட்டம் தேவை, பிறகு வேறு விதமான வேலை வாய்ப்பு என்பது ஆராய்ச்சி சம்பந்தமான சட்டத்துறையில் நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது, அதற்கு முதுகலை பட்டம் கல்வி தேவையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேறு ஏதாவது கேள்விகள்? ஓகே, தேங்க் யூ சார். இப்போ வந்து நீங்க அந்த பார் கவுன்சில்னு சொன்னீங்களே சார், அது என்ன, அதுல எப்படி இணையணும், அந்த மாதிரி ஏதோ இருக்கா? இந்த வழக்காடும் தொழிலை ஒருங்கிணைப்பதற்கும் அதை வரையறுக்கவும் கட்டுப்படுத்தவும் இந்திய அளவில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா உள்ளது. இவர்கள் தான் ஒவ்வொரு சட்ட கல்லூரியின் இணைவை தீர்மானிக்கிறார்கள். பல்கலைக்கழக இணைவு அங்கீகாரம் என்பது இந்திய பார் கவுன்சில் மூலமாக அங்கீகாரம் கொடுத்திருக்கணும். அப்பதான் அந்த சட்டம், அந்த 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 பட்டம் அவர்கள் வழக்குரைஞராக பதிவு செய்து கொள்வதற்கு தகுதியானதாக உள்ளது, வழக்குரைஞர்கள் சட்டம் 1961. இதே போன்று மாநிலத்திற்கு மாநில வழக்குரைஞர் பார் கவுன்சில் உள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு சென்னையில் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உள்ளது. ஒருவர் படித்து முடித்த பிறகு அவர் அங்கு சென்று தன்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பதிவு செய்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மாணவர், அந்த பட்டம் பெற்றவர் அவரை பற்றி இப்பொழுதெல்லாம் அவருடைய நடத்தை, அவருடைய ஒழுங்கு மற்றவைகள் அந்த பார் கவுன்சிலால், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த மாநில பார் கவுன்சிலால் ஆய்வு செய்யப்படுகிறது. ஆய்வு செய்யப்பட்டு இந்த தொழிலுக்கு சிறப்பானவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். அது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய சட்டப்பூர்வமான அமைப்பு. ஒரு வழக்கறிஞர் தவறு செய்கிறார் என்றாலும் நடவடிக்கை எடுப்பதற்கும் வழக்கறிஞர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கும் இந்த சட்ட படிப்பை கொடுக்கக்கூடிய கல்லூரிகளை ஆய்வு செய்வதற்கும் தரம் கல்வி போன்றவற்றை ஆய்வு செய்வதற்கும் தமிழ்நாடு வழக்குரைகள் சட்டம் 1961 மூலமாக மாநில பார் கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, தேங்க் யூ. இதுக்குன்னு உள்ள நுழையிறதுக்கு இந்த மதிப்பெண் அப்படின்றது வந்து என்ன மாதிரி அதிகமா ரொம்ப தேவைப்படுவாங்க ஐயா? அதாவது இதில் அனைத்து, அதாவது 12ஆம் வகுப்பில் அவர்கள் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்திருந்தாலும், அதாவது ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இடங்களில் 4% எப்படி பொறியியல் கல்லூரிகளுக்கு சேர்க்கை நடைபெறுகின்ற பொழுது இந்த ஒகேஷனல் தொழில் கல்வி அதை 12ஆம் வகுப்பில் படித்திருந்தால் 4% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதோ, அதுபோன்று அரசு இங்கேயும் 4% மட்டும் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. மீதமுள்ள இடங்களுக்கு அவர்கள் 12ஆம் வகுப்பில் என்ன, அதாவது அது சயின்ஸ் படித்திருந்தாலும் அல்லது பியூர் மேக்ஸ் படித்திருந்தாலும் அல்லது வணிகவியல் படித்திருந்தாலும் என்ன படித்திருந்தாலும் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாகத்தான் ஒற்றைச்சாளரை முறையில் மாநில அளவில் தரவரிசை பட்டியல் வெளியிடுகிறார்கள். அந்த தரவரிசை பட்டியல் வெளியிடுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பெண் கூடிக்கொண்டுதான் செல்கிறது. இந்த ஆண்டு எவ்வளவு மாணவர்கள் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுடைய அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுது. நான் சுமாராக சென்ற ஆண்டு அரசட்ட கல்லூரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுடைய மதிப்பெண்களை ஆய்வு செய்தால் ஒரு 80 விழுக்காடிலிருந்து 75 விழுக்காடு வரை உள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய வகுப்பிற்கு பிரிவிற்கு உட்பட்டு இடம் கிடைத்திருக்கு. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது இந்த ஆண்டு மாணவர்கள் அவர்கள் விண்ணப்பிப்பதை பொறுத்து அமைகிறது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மதிப்பெண் தரவரிசை பட்டியலுக்கான முன்னுரிமை மதிப்பெண் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கான தகவல் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயா, இன்னொரு கேள்வி. இப்போ எம்எஸ்சி எம்ஏ இந்த மாதிரி எல்லாம் முடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் எந்த பேசிஸ்ல உள்ள ஜாயின் பண்ண முடியும் சார்? இப்போ 12th முடிச்சவங்களுக்கு மார்க் பேசிஸ் நம்ம சொன்னோம். நான் முன்பே சொன்னது போல் சட்டப்படிப்பு இரண்டு விதமாக வழங்கப்படுகிறது. ஒன்று 5 ஆண்டு, நாம் இப்பொழுது விளக்கமாக பார்த்தது 5 ஆண்டு சட்டப்படிப்பு. 3 ஆண்டு சட்டப்படிப்பு என்று ஒன்று உள்ளது. 3 ஆண்டு சட்டப்படிப்பிற்கு அடிப்படை தகுதி ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அது அறிவியல் பட்டமாக இருக்கலாம் அல்லது நிர்வாகத்துறையின் பட்டமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். ஏன்,
கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளில் 3 ஆண்டு சட்டப்படிப்பில் அதிகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறியியல் துறையில் பிஇ பட்டம் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இளங்கலையில் அவர்கள் என்ன மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ அந்த மதிப்பெண்களின் சதவீதத்தை பொறுத்து தரவரிசை பட்டியல் உள்ளிடுகிறார்கள். ஆக 3 ஆண்டு சட்டப்படிப்பிற்கு அவர்கள் இளநிலை ஏற்கனவே படித்த இளநிலை பட்டத்தினுடைய மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஓகே ஓகே சார். குறிப்பாக தற்பொழுது வயது வரம்பும் தளர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டிலின்படி இந்திய பார் கவுன்சில் இந்த ஆண்டு சட்டப்படிப்பு 3 ஆண்டு சட்டப்படிப்பில் சேர்வதற்கான வயது வரம்பு இல்லை என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே சார், தேங்க்யூ சார்.